இன்றைக்கி மெதுவடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், முட்டைக்கோஸ் வந்து ஆப்ஷன் தான், கொஞ்சமாக அரைஞ்சி வச்சுக்கோங்க, சும்மா நல்லாயிருக்கும் கிறிஸ்பிக்கு. உப்பு தேவையான அளவு, ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு, கருவேப்பிலை ஒரு கொத்தமல்லி, ஃப்ரை பண்ணால் எண்ணெய், இதோட பெருங்காயம் வந்து 2 சிட்டிகை எடுத்து வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு வந்து 1 டம்ளர், அதோட கொஞ்சம் அரிசி 1 கைப்பிடி அளவுக்கு, கொஞ்சம் 1 சேர அரிசி போட்டுக்கோங்க. மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் ஒரு வந்து 7 to 8 மிளகா வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து கிரைண்டரில் ஃபஸ்ட்டு மிளகா, அதுக்கப்புறம் இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தனி தெளித்து ஆட்டுங்க. அதில் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா மாவு மெசஞ்சு வந்ததுக்கப்புறம் மிளகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு பெருங்காயம் போட்டு ஆட்டி நல்லா வலிச்சு எடுத்துக்கோங்க. அதில் இப்போ வந்து வெங்காயம், முட்டைக்கோஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா இது பண்ணி கலரி வச்சுருக்கோம். அதை இப்போ வந்து எப்படி வடை தட்டலான்னு பார்க்கலாம். வடை தட்டும் போது பார்த்து தட்டுங்க. எண்ணெய் குழந்தைங்களாம் இருந்தோன்னா இந்தாண்டா யார்கிட்டையாவது கொடுத்துட்டு தட்டுங்க, இல்லை தூங்கும் போது தட்டுங்க. அதை இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டை ஊட்டி அதை நல்லா நடுவில் ஓட்டை போட்டு வடை தட்டி போடுறோம். நம்ம கொஞ்சம் ஸ்லோலே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து வடை வந்து கொஞ்சம் ரொம்ப செவந்தும் போகாது. உடனே தட்டிடுங்க. நீங்கள் நிறைய நேரம் வச்சுலாம் தட்டினீங்கன்னா வடை நல்லா செவந்துக்கும், பார்க்கவும் நல்லா இருக்காது. எப்பயுமே உளுந்த வடை இந்த எந்த இது ஆட்டினாலும் இது பண்ணாலும் உடனே தட்டிடுங்க, இல்லைன்னா ரொம்ப செவந்துக்கும், அதோடய கலரே மாறிடும். கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு திருப்பி போட்டு நல்லா இப்போ வந்து மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.